ரம்யா. ஹாய் ரம்யா. ஹாய் சிவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கிறேன். ஜூனியர் சிவாவும் நல்லா இருக்கிறாரு. ஜூனியர் சிவாவா? யாரு? ஹேய் ரம்யா. எஸ் டியர், யூ பிகம் எ ஃபாதர். நிஜமாவா? நிஜமாவா ரம்யா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா ரம்யா. உன்னை பார்க்கணும் போல இருக்கட்டா. என்னடா வேணும் உனக்கு? சொல்லு, வாங்கிட்டு வரேன். ஒன்றும் வேணாண்டா, நீ என் பக்கத்திலே இருந்தாலே போதும். இன்னைக்கு ஒன்றும் ஆசையாக தான் இருக்கு, ஆனால் வேலை ஒன்றும் முடியலையே. எப்படியாவது சீக்கிரமாக வர பார்க்குறேன். உனக்கு என்னடா வேணும் சொல்லு. ஓகே, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கிட்டு வாங்க. சரி ரம்யா, மது கூட செக்அப் போனியா? செக் பண்ணி 3 மாதம்னு கன்ஃபார்ம் பண்ணா. ஏ ரம்யா, உடம்பு பார்த்துக்கோ. டெய்லி செக்அப் பண்ணிக்கோ. மது என்ன சொல்லுதோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணு, புரியுதா? ஓகேவா? ரம்யா, சௌமி எப்படி இருக்கா? விஷ்ணு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டானா? யா, எவ்ரிதிங் ரெடி, ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தி ரிசல்ட்ஸ். ஓகே ரம்யா, உடம்பு பார்த்துக்கோ. ஓகே, டேக் கேர், பண்ணிக்கோ. ரம்யா ஜூனிஷாவையும் பார்த்துக்கோ. ஓகே, டேக் கேர், பண்ணிக்கடா. நாளைக்கு நான் கால் பண்ணுறேன் உனக்கு, ஓகேவா? டேக் கேர், பாய். ஏய் மது, ரம்யா, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன? நீ கண்ட கனவு பற்றி தான். அதுவா? நான் அப்போவே மறந்துட்டேனே, ஏன் இப்போ அதை பற்றி கேட்குற? ஹா, இல்லை ரம்யா, நீ சொன்ன கனவை நானும் கண்டேன். நீ எதை கண்ட? ஹா, நீ சொன்னியே ஊஞ்சல், பயங்கரமான மரம், அப்புறம் நீ சொன்னியே யாரோ அழுகிற சத்தம், அதையும் நான் கேட்டேன். எனக்கு என்னமோ ஃபீல் பண்ணுது. என்ன ஃபீலிங் ஹா? எப்படி இவ்வளோ ஷுவராக சொல்கிற? இல்லை ரம்யா, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ பாஸ்டில் உள்ளது நம்மளை இப்போ ரிமைண்ட் பண்ணுற மாதிரி தோணுது. நீ என்ன சொல்ல வர மது? ஹா, பெயின்னு நினைக்கிறியா? ஃபுல், இந்த காலத்தில் போய் இதெல்லாம் நம்பிக்கிட்டு. சி, பேயாவது பிசாசாவது. நீ எதையும் சகஜமாக எடுத்துக்காத. சரி, வெளிப்படையாக சொல்கிறேன், நம்ம செஞ்ச பாவம் நம்மளே பின் தொடருதுன்னு நினைக்கிறேன். அப்படி என்ன பாவம் செஞ்சோம்? 10 வருஷத்துக்கு முன்னே ஒரு உயிரை கொன்னுவேன், ஞாபகம் இருக்கா? மது, கோவப்படாத ரம்யா, நான் சொன்னதெல்லாம் உண்மை தானே? அந்த உண்மை செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. டார்ச்சர் பண்ற, கிவ் மீ சம் பீஸ், டாக் அபௌட் சம்திங் எல்ஸ். இப்போ எது சொன்னாலும் உனக்கு புரியாது, மன்னிச்சிரு, போலாம் வா. இதை எடுத்துக்கு, ஏற்கனவே வந்த மாதிரி இருக்கே. அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி ரம்யாவோட குழந்தைய உயிரோட புதைச்ச இடமா இருக்குமோ? ஒருவேளை அந்த இடம்னா இப்ப பார்க்க மாறிடுச்சு. Thank you.
சந்தேகமே இல்லை. அதே இடம்தான் இது. இதுக்கும் நாங்க கண்ட கனவுக்கும் என்ன சம்பந்தம்? ரம்யாவும் அதே கனவு பத்தி தான் சொன்னா. மேபி நாங்க செஞ்ச பாவத்தை ஞாபகப்படுத்துதோ? டிவி எப்படி ஆன் பண்ணிருந்துச்சு? ஒருவேளை நான் தான் ஆஃப் பண்ணாமலே போயிட்டேனோ?
ரம்யா, இது உனக்கு 7வது மாதம். ரொம்ப ரிலாக்ஸாக இருக்காது. லைட்டாக ஏதாவது வேலை செய், இல்லாட்டி கொஞ்சமாவது எக்ஸசைஸ் பண்ணு. அதுக்குன்னு ரொம்ப ஹெவியான பொருள் எல்லாம் தூக்கிறாது. ஓகே. கொடுத்த மாத்தெல்லாம் சாப்பிடணும் தெரியுதா? ஓகே. சரி, சிவா எப்போதான் வராரு? சிவாவா? ஆ, நானே இதை பற்றி சொல்லலாம்னு நினச்சேன். உடனே கிளம்பி வரேன்னு சொல்லியிருக்காரு. மேபி நாளைக்கே வந்தாலும் வந்துடுவார். ஓ, தட்ஸ் குட். ஏன் மது, இந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப ஆத்திரம் வருமா? ஏன் அப்படி கேட்குற? கொஞ்ச நாளாகவே செல்ஃப் கண்ட்ரோல் பண்ண முடியல. சம்டைம்ஸ் ஃபோன் கூடவே பல தடவை கோவப்பட்டிருக்கேன். ஐ ஃபீல் லைக் சம்திங்ஸ் ராங். சம்திங்ஸ் ராங்? நான் இப்போ ப்ரெக்னென்ட் ஆனேனும் அன்னிலேருந்து என் மனசு சரியில்லை. கெட்ட கனவாக வருது. இப்படியோ மாதத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி நடந்துடுது. ஆமாம் ரம்யா, எனக்கும் சில நேரத்தில் அப்படி தான் நடக்குது. இதெல்லாம் என்னவா இருக்கும்? ஐ ஆல்சோ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். சச்சோ, தப்பு பண்ணிட்டீங்கம்மா. மன்னிச்சிருங்க சாமி, தெரியாமல் போட்டுட்டேன். நான் அதை சொல்ல வரல, தெரிஞ்சே தப்பு பண்ணியிருக்கீங்க. எனக்கு புரியல சாமி, என்ன சாமி சொல்ல வரீங்க? மது, வா போவோம். இரு ரம்யா, என்னமோ சொல்ல வராரு, என்னன்னு கேட்டுட்டு போவோம். என்ன சாமி சொல்ல வரீங்க? நீங்கள் செஞ்ச கர்ம வினை உங்களை பின்தொடர்ந்து வந்து உங்கள் நிம்மதியை கெடுத்துட்டு இருக்கு. மது, நம்ம மன அமைதி தேடி கோவிலுக்கு வரோம். இங்கே வந்தால் இவங்க மாதிரி ஆளுங்கனால இருக்கிற நிம்மதியே இல்லாத போகுது. வா போகலாம். இரு ரம்யா, என்னன்னு தெரிஞ்சுட்டு போவோம். என்ன சாமி சொல்ல வரீங்க? நீங்க பெரிய தப்பு பண்ணிருக்கீங்களா இல்லையா? ஏய், என்னாச்சு உனக்கு? வாய் மூடிட்டு வா. இறைவா, ஏன் ரம்யா அப்படி நடந்துகிட்ட? வாய் மூடு மது. ஹா, பெஸ்ட் ஃப்ரெண்ட் நினச்சி உன்கிட்ட உதவி கிட்ட பாரு, அது நான் செஞ்ச பெரிய தப்பு. ஓ, அப்போ நீ செஞ்சால் மட்டும் தப்பு இல்லையா? ஆ, தப்புன்னு தெரிஞ்சு உனக்கு உதவி செஞ்ச பாரு, அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. இப்போ இவ்வளோ காலமாக கெட்ட அபிப்பிராயத்தோட என் கூட பழகிக்கிட்டு இருக்க. ஹா, ப்ளீஸ் ரம்யா, உன் மேலே வச்சிருக்க நட்பை தப்புன்னு நினைக்காத. எந்த சூழ்நிலையிலையும் உன்னை காப்பாற்றணும்னு நினச்சினே தவிர உன்னை காட்டி கொடுக்கணும்னு நினச்சதே இல்லை. ஆ, இவ்வளோ ஏன்? என் மேலே உயிரை வச்சிருக்க விஷ்ணு கிட்ட கூட உன்னை பற்றி சொன்னதே இல்லை. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஆனால் கோயிலில் எவனோ வந்து உட்காருவான், அவங்ககிட்ட போய் சொல்லுவேன். ஆ, நாளைக்கு ஒரு ஜோசியக்காரன் வருவான், அவங்ககிட்டயும் போய் சொல்லுவேன். ஆ, இப்படியே இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். ம், சிவாவுக்கும் தெரிஞ்சிடும். நாங்கள் ரெண்டு பேரும் பிரியணும்னு தானே உன் ஆசை? நிறுத்திடி, விஷயம் புரியாமல் பேசாத. என்ன பெரிய விஷயம்? என்னை பத்தி தான் உனக்கு எல்லாமே தெரியுமே, அதனாலதானே இவ்வளவு பிரச்சனையே. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன், எந்த தப்பு பண்ணாலும் யாருக்கும் தெரியாம செய்யணும். அது மட்டும் நல்லா ரம்யா. நான் யார் ரம்யா உனக்கு? எத்தனை வருஷம் பழக்கம்? சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் உன்னைய தவிர எனக்கு வேற ஃப்ரெண்ட் இல்லை ரம்யா. என் அப்பா அம்மாவை விட, ஏன் விஷ்ணுவை விட ஓ மேல தாண்டி அதிகமாக பாசம் வச்சுருக்கேன். அவுக்கு டாய் பூச்சின் ஆ, அப்படியே நான் சொன்னாலும் அதை என்னையே கேவலப்படுத்திக்கிட்ட மாதிரி தெரியுமா? நீ எனக்கு வேணும்டா, அதனால தான்
இந்த ஒரு கெட்டதும் நடந்துடக்கூடாதுன்னு உன் மேல அக்கறை எடுத்து செய்யறேன். எனக்கு நிம்மதியே இல்லை மது. என்னை சுத்தி என்னென்னமோ நடக்குது, எனக்கு நிம்மதியே இல்லாத போச்சு. என் கூட இப்ப யாருமே இல்லை, சிவா கூட பக்கத்துல இல்லை, சோமியாவும் இல்லை. நான் இல்லை உனக்கு, உனக்காக என் உயிரையே கொடுத்தேன். புத்தி கெட்டு போயிட்டேன், சாரிடா மது. மது என்ன? சாரி மது, மனசுல எதுவும் வச்சுக்காத. ஏ என்ன நீ, நமக்குள்ள எதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி பார்த்து வீட்டுக்கு போ. சரி ஓகே பாய், குட் நைட். பாய். இப்படியெல்லாம் நடக்குது, நான் என்ன பாவம் பண்ணேன்? ரம்யாக்கு நல்லது தானே செஞ்சேன், ஏன் இப்பெல்லாம் என் மேல ரொம்ப கோபப்படுறான்? இந்த குழப்பத்துக்கெல்லாம் யார் காரணம்? என்னவா இருக்கும்? Thank you.
என்னவா இருக்கும், மறுபடியும் அந்த கோயிலுக்கு போனாதான் எல்லா விஷயமும் தெரிய வரும்னு நினைக்கிறேன். வாங்க. வணக்கம் சாமி. வணக்கம், உட்காருங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லை சுவாமி, கொஞ்ச நாளாக எங்களை சுற்றி எதுவுமே சரியில்லாமல் இருக்கு. என்ன கஷ்டமான கஷ்டம் உங்களுக்கு? என் பேர் மது, என் ஃப்ரெண்ட் பேர் ரம்யா. அதாவது இதுதான் அந்த கர்மான்னு வாங்க. அப்படின்னா முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு சொல்லுவாங்க. முன்னால் நம்ம என்ன பண்ணமோ பின்னால் நம்மளை வந்து தாக்குமா, அது வந்து உடம்புல தான் தாக்கணும் இல்லை, மனசு ரீதியாக ரொம்ப தாக்கும். அதனால் ஒரு தவறை செஞ்சுட்டு அதை மறைக்கிறதுக்கு அந்த குழந்தை நீங்கள் வந்து கொன்று புதைச்சிருக்கீங்க, அது பெரிய தப்பு தான். ஸோ அந்த தான் எந்த செயலுக்குமே வந்து எல்லா ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, அதனால் எந்த செயலுக்குமே ஒரு பின் விளைவு உண்டு. அதனால் அப்போதைக்கு உங்களுக்கு சின்ன வயசில் அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. அதை வந்து நீங்கள் வந்து அதான் சொல்லணுமே, சின்ன வயசில் எல்லாருக்குமே என்ன இருக்கும், நெஞ்சில் ரொம்ப திமிரும், மண்டையில் கனமும், மனசில் துணிச்சலும் இருக்கிறதுனால எதனால் பண்ணிட்டு எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு தோணும். ஆனால் வயசாக நமக்கு கொஞ்சம் மனப்பக்குவம் அடைய அடைய அறிவு தெளிவு பெற என்ன ஆயிரும், கொஞ்சம் தர்மமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நல்லவங்களாக இருக்குன்னு தோணும். எல்லோரும் நல்லவங்களாக இருக்கனால நம்ம மட்டும் இப்படி இருக்கணுமே தோணும். நீங்கள் செஞ்ச அந்த விஷயம் இருக்குல்ல, அந்த காரியம், அந்த செயல் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் நினைக்கிறீங்க அது அப்படியே மறைச்சிட்டா எங்கும் இல்லாமல் போயிடும். ஆனால் உண்மையிலேயே அந்த எண்ணம் வந்து நம்ம ஆள் மனசில் போய் பதிஞ்சிருக்கோம். அந்த காலகட்டத்தில் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. பிகாஸ் ஏன்னு சொன்னால் உங்களுக்கு மனசு ரொம்ப பலம் இருந்துச்சு, எல்லாத்தையும் தூக்கி எறிகிற ஒரு ஒரு போக்கு இருந்துச்சு மனசுக்கு, எதையும் வந்து எதையும் மதிக்காத ஒரு தன்மை இருந்துச்சு, இதையும் துணிச்சலாக செய்கிற ஒரு வயசு, அது மனசில் பலமும் உடலில் நிறையா உறுதியும் இருந்துச்சு. ஆனால் இப்போ வர வயசாக வயசாக என்னவாகும், மெல்ல அப்படி தான் மனசில் ஆளை போய் பதிஞ்ச அந்த எண்ணங்கள் வந்து உருவெடுக்கும். ஆக்சுவலி எண்ணங்களுக்கு உருவம் இருக்குது, உருவம் மட்டும் இல்லை வந்து பேசும் காதில். என்ன சொல்ல வரீங்க சுவாமி, பேய் பிசாசு ஏதாச்சும் இருக்கா? இது என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய தவறுகள் யாருக்கும் தெரிலன்னு நினைக்கிறோம், ஆனால் நம்ம ஆள் மனசில் போய் பதிஞ்சு எப்பெல்லாம் வந்து நாம் வந்து கொஞ்சம் வருத்தத்தில் இருக்குமோ, எப்பெல்லாம் கொஞ்சம் டிப்ரெஸ்ட் ஆகிடுறோமோ, அப்பெல்லாம் அந்த மனசு வந்து எப்பெல்லாம் மனசுக்கு வந்து பலம் குறைஞ்சிருதோ, வலு இல்லாமல் போயிடுதோ, அப்பெல்லாம் அந்த எண்ணம் மேலே வந்து மெல்ல நம்மளை வந்து உறுத்தும், மனசு வந்து கஷ்டப்படுத்தும். ஏன்னு சொன்னால் தப்பு பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுவும் கொலையே பண்ணியிருக்கோம் இல்லையா,
அப்படின்னா இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா சுவாமி? பிராய்ச்சித்தம்னா என்னன்னா செய்து தவறுக்காக வருந்துருது, வருந்தி வருந்தி திருந்துருது, திருந்தி திருந்தி உணர்றது, உணர்ந்து உணர்ந்து மாறுறது, மாறி மாறி இந்த குற்ற உணர்வுகளிலிருந்து நம்ம வெளியாகிறது, இதுதான் வழின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த குழந்தையை நீங்கள் வந்து கொன்று புதைச்சிங்களோ அந்த குழந்தைய அந்த குழந்தைகிட்ட வந்து மன்றாடி நாங்கள் செஞ்சது பெரிய தவறு அப்படின்னு மன்றாடி ஒரு பிரார்த்தனை செய்யலாம். கடவுள்கிட்டையும் வந்து நம்மளுடைய தவறுகளுக்கெல்லாம் வந்து எப்படியாவது நம்ம யாருக்கிட்டையாவது பிகோட் செட்டில் அக்கௌண்ட்ஸ், கணக்கு தீர்க்கணும். கணக்கு எப்படி தீர்க்கிறது? இப்போ இந்த பர்சன் இஸ் நாட் அவைலபிள், அதாவது அந்த குழந்தை இப்போ இல்லை, அதுக்கிட்டே எப்படி போய் கணக்கு தீர்க்கிறது? அதனால் இப்போ நீங்கள் அந்த புதைச்சி இடத்துலலாம் போய் பார்த்துருக்கீங்க, அங்கேருந்து உங்களுக்கு ஏதோ உங்கள் அங்கேருந்து ஏதோ ஒன்று வந்து உங்களை வந்து துரத்துற மாதிரி, உங்களை வந்து பயமுறுத்துற மாதிரி சொல்ல பெரிய பயம் ஏற்பட்டுருக்கும் உங்களுக்கு. அதனால் அந்த இடத்துக்கே போய் யாருக்கும் தெரியாமல் உட்கார்ந்து மண்டி போட்டு இறைவா அறியாத வயசில் தெரியாமல் அப்படிலாம் பண்ணிட்டோம், அதனால் எங்களை வந்து நீங்கள் மன்னிச்சாருன்னு. இது ஆனால் இந்த எண்ணமாவது என்னோடய மனசை வந்து சதா குத்திக்கிட்டே இருக்கு, ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கு, துரத்தி துரத்தி என்னை வந்து வாட்டுது, வதங்க வைக்கிது என்ன. அதனால் இறைவா எதெல்லாம் என்னால் வந்து மாற்ற முடியலையோ அதெல்லாம் ஏற்று ஏற்று பழகிற ஒரு பெரிய மனபலத்தை எனக்கு கொடு. எதெல்லாம் மாற்றி அமைக்க முடியுமோ, இப்போ என் மனசு மாறி போச்சு அப்படின்னு எனக்கு தெரியுது, தூணை வந்து ரொம்ப நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், வருந்துறேன், செய்து தவிர்க்க நான் வருந்துறேன் அப்படின்னு சின்ன பிரார்த்தனை செய்யுங்க. செஞ்சிங்கன்னா மனசில் இருக்கிற இந்த இந்த குற்ற உணர்வு, இந்த கில்ட் கன்ஷன்ஸ் இருக்குல்ல, அது மாறி போயிடும். அப்போ நீ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்புறம் தொடர்ந்து இந்த கோயிலுக்கு போகிறது, கொஞ்சம் அமைதியாக வழிபடுறது, கொஞ்சம் நல்ல காரியங்கள் செய்கிறது, இது மூலமாக இந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கடந்து போயிடும். இப்போ நண்பருக்கும் சொல்லுங்கள், ரெண்டு பேரும் சேர்ந்து கடவுளை பிரார்த்தனை பண்ணுங்கள், அதுதான் சரியான பிராய்ச்சித்தன்னு எனக்கு தோணும். தேங்க்யூ சுவாமி, தேங்க்ஸ் ஃபார் அட்வைஸ். நான் இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கேன். அங்கே உங்கள் ஃப்ரெண்டையும் கன்வின்ஸ் பண்ணி பாருங்கள், மற்றபடி மீண்டும் சந்திப்போம். நன்றி. கமிங் கமிங். மது, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ரம்யா மது, ஃபோன் கால் பண்ண, நீ ஏன் எடுக்கல? நேத்துள்ள ட்ரெஸ்ல இருக்க, என்ன ஆச்சு உனக்கு? மது, உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன ஆச்சு உனக்கு? நான் சொல்றது இப்ப உனக்கு கண்டிப்பா பிடிக்காது, ஆனா சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இப்ப இருக்கேன். என்ன, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? சொல்றத மட்டும் கேளு ரம்யா, நீ என்ன பத்தி என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. எனக்கு நடந்தது உனக்கு நடக்க கூடாது. நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சு? அது விடு, உனக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது. என்ன மது, என்ன சொல்ல வர? என் பேபிக்கு ஏதாவது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மறுபடியும் சொல்கிறது தப்பாக எடுத்துக்காத, நம்ம செஞ்ச பாவம் உருவம் எடுத்திருக்கு. இப்போ நமக்கு நடக்கிற தோச்சிற்கு காரணமே அதான். சரி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? மறுபடியும் கோயிலுக்கு போனேன், நம்ம மூடி மறைச்சதை அங்கே சாமியாரே சொன்னார். நீயே நினச்சிப்பாரு, நமக்கு நடந்த டார்ச்சர் எல்லாம் ஒவ்வொரு அமாவாசையில தான் நடக்குது. அதனால இன்னைக்கும் அமாவாசை தான், கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு. அப்ப நீ ஏன் குடியேறு மது? இல்ல ரம்யா, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிட்ட நான் ஒரு காரியம் பண்ணி ஆகணும். நீ பத்திரமா வீட்லயே இரு, இதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு உன்னை வந்து பாக்குறேன். Thank you.
பத்திரம். சுவாமிஜி சொன்ன மாதிரி அந்த பார்க்குக்கு போய் வருந்தி வேண்டிக்கிறேன். இதுக்கப்புறம் ரம்யாக்கும் அவ குழந்தைக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது. நாங்கள் செஞ்ச தப்பில் இதுவே கடைசியாக இருக்கட்டும். ஹலோ, ஹாய் டியர். ஹவ் ஆர் யூ? ஃபைன். ஹவ் ஆர் யூ? ஃபைன் டா. வேர் ஆர் யூ? இன் பினாங். எஸ் ஆ. எஸ் டா. வென் யூ கமிங்? இன் 30 மினிட்ஸ். கம் ஃபாஸ்ட். ஆ, ஹலோ 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 ஹலோ, வாட்? Thank you.
Thank you.
மிஸ்டர் சிவா. எஸ். உங்கள் வைஃப் இப்போ சுய நினைவு இல்லாமல் இருக்காங்க. எதனால் டாக்டர்? எது ஒரு பயங்கரமான சம்பவம் தான். அவங்க மனசு ரொம்ப பாய்ச்சிருக்கு. அப்படி ஏதாவது எஸ்
நேற்று ராத்திரி அவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் மது ஆக்சிடென்ட்ல கொடூரமா இருந்துட்டாங்க. ஓ, மேபி அதோ கூட இருக்கலாம். அவங்க இப்படிதான் இருப்பாங்க டாக்டர். எங்களோட மருந்தும் உங்களோட அனுபவம் கண்டிப்பா உங்க மனைவியை குணப்படுத்தும். குழந்தைய கட்டலாமா? ஓ எஸ், ஒருவேளை இந்த குழந்தையோட பாச கூட உங்க மனைவியை கண்டிப்பா குணப்படுத்தும். சரிங்க சிவா. தேங்க்யூ. சரி, நல்லா தான் போச்சு, இங்கே தூக்கி போட்டுரு.